ஜய ஜய சங்கரா. ஹர ஹர சங்கரா. ஜய ஜய சங்கரா. ஹர ஹர சங்கரா. ஜய ஜய சங்கரா. ஹர ஹர சங்கரா. ஜய ஜய சங்கரா. ஓம் குருப்யோ நமஹ. நமஸ்தே சுகுருநாதம். காஞ்சிபீட்டம் சுரபூஜிதம் திவ்யஜான வயஸ்தம் காஞ்சிம் ஜெகத்குரு நமஸ்தே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதாரணமாக. கலியுக தெய்வம் காஞ்சிமகன் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு களிமண் காப்பு வைத்தியம். களிமண் காப்பு வைத்தியம், இது புது மாதிரியான வைத்தியம். மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு மட்டுமே தான் இதனால் முடியும், மற்ற பேரால் இது செய்ய முடியாது. கல்யாணமாகி 2 மாதம் ஆச்சு. ஒரு இளம் தம்பதிகள், திடீர்னு தலையில் ஒரு பிரச்சனை அவருக்கு, அந்த கணவருக்கு ஒரு கட்டி, ஒரு டியூமர் அப்படின்வா அது வந்துடுது. ஒரே தலைவலி, அதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது ஒரே பிரச்சனை தான். அவள் சொன்னால் கடைசியில் இது பண்ணிடலாம், ஆனால் அந்த டியூமரை எடுக்கணும்னா தலையை மண்டையை வந்து அது ஓட்டை போட்டு அது இது பண்ணி அந்த காலத்தில் இருந்தது, அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதை எடுத்தால் தான் சரியாகும், சரியே பண்ணிடலாம், ஆனால் இப்படி பண்ணோம். ஆனால் அந்த புதுசாக கல்யாணம் ஆனவா தேன் நிலவுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இப்படி போகலாமான்னு நினைக்கிற அந்த வயசில் வந்து இப்படி வந்திருக்கும்போது என்ன பண்ணா, தேனம்பாக்கத்துக்கு தான் வந்தா. மகாபிரிவா வந்து சிவாஸ்தானம் தேனம்பாக்கத்தில் அங்கே இருந்தா. அந்த பெண்ணு வேறு வழி இல்லை, ரெண்டு பேருமே தம்பதிகளாக கிளம்பி இங்கே வந்தா. மகாபிரிவா முன்னாடி கதறி அழுதா அந்த பொண்ணு. மகாபிரிவா அப்படியே விட்டுட்டா, அவள் அழட்டும், அழுது தீக்கட்டோன்ட்டு. பக்கத்தில் இருக்கவாள்லாம் இன்னவோ எதுக்காக வந்தா என்னன்னு தெரியல. அப்புறம் அவள் சொல்ல ஆரம்பித்தா, நடந்ததெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி தலையில் இது இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கட்டி மாதிரி இருக்குன்றா, அதை எடுக்கணும், மண்டையை அதை வந்து கொஞ்சம் ஓட்டை போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்றா. சர்ஜரியாக எனக்கு பயமாக இருக்குது பெரியவா, எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு வந்து அதுக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டான்னு வந்துட்டேன் இங்கே, நீங்கள் தான் இதை சரி பண்ணணும். கண்ணை போட்டுகிட்டே இருந்தா பெரியவா. அப்புறம் என்ன பண்ண போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரோ, இது ஒரு பெரிய இதுவாக இருக்குன்ட்டு எல்லாரும் விறுவிறுப்பாக பார்த்து கேட்டுகிட்டே இருக்க, என்ன சொல்ல போகிறா பிரிவன். கண்ணை திறந்தவனே பரமேஸ்வரன் இல்லையா, அவர் சொல்கிறது நடந்துடும். சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெண்டு பேருமா கிளம்பி காவிரிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்துக்கு போங்க. அங்கே வந்து ஒரு காவிரிக்கரை பக்கத்துலேயே க்ஷேத்திரத்தில் ஒரு ஏதோ ஒரு வீட்டில் தங்கிக்குங்க, போய் அங்கே போய் இருந்து தங்கிக்குங்க. ஒரு மண்டலம் அங்கே இருக்கணும். தினமும் காற்றால் எழுந்தவுடனே அங்கே கரையில் இருக்கக்கூடிய சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஆற்றுலேருந்து அந்த களிமண் எடுத்து அதை கொஞ்சம் தலையில் காப்பு மாதிரி போட்டுக்கணும், தலை முழுக்க போட்டுக்கணும். அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் கடவுளை தியானம் பண்ணிட்டு, இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கணும் கரையிலேயே. எழுந்து அதுக்கப்புறம் நேராக போய் குளிச்சுட்டு இந்த காவேரியிலேயே ஸ்தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போயிடணும். திருக்காலமும் சந்தியாவந்தனம் பண்ணணும். சுயம்பாகம், சுயம்பாகம்னா அவளே ஆகாரம் பண்ணி சாப்பிடணும், வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, மடியாக இருக்கணும். இதை மாதிரி ஒரு மண்டலம் முடிச்சுட்டு வாங்கோ அப்படின்னாரு. அவ்வளோதான், நம்பிக்கை தானே, பரமேஸ்வரனால் முடியாமல் போயிடுமா, கிளம்பி போனால் அதுமாதிரி பண்ணால், ஒரு மண்டலம் அங்கே இருந்தால் சொன்னதை அப்படியே செஞ்சா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு அப்புறம் போயிட்டா. திருப்பி போயாச்சு, அவள் ஊருக்கு போய் சேர்ந்தா. போயிட்டு இதை திருச்சிக்கு பக்கத்தில் இந்த காவேரி கரையில் தான் இப்போ தங்கியிருந்த க்ஷேத்திரம். இப்போ அவளுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டா. எந்த டாக்டர் வந்து அவளுக்கு இந்த மாதிரி டியூமர் இருக்குது, கட்டி இருக்குதுன்னு சொன்னாலோ, அதே டாக்டர்கிட்ட போயிட்டு திருப்பி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, அது என்ன அந்த டெஸ்ட்டு பார்த்தாலோ, அதே மாதிரி எக்ஸ்ரே அதை எடுத்து அது உள்ளக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே காணும், வந்ததெல்லாம் போயிடுத்து காணும். அப்புறம் அவரும் கேட்டார், என்னது என்ன நடந்ததுன்னு. அப்போ இவா சொன்னா, நடந்ததெல்லாம் சொன்னான், களிமண் காப்பு வைத்தியம் பற்றி அவள் சொன்னான். டாக்டருக்கு என்ன ரொம்ப அதிசயம் ஆச்சரியமாக தான் இருந்தது,
வேறு வழி இல்லையே. மகாபிரிவாளுடைய அவளை விட பெரிய டாக்டர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாதே. மருத்துவர் அவர் தானே, வைத்தியோ நாராயணோ ஹரி அப்படின்னு நம்ம, அவர் தானே நாராயணன், அவர் தான் வைத்தியர் நம்மளுக்கு. அதனால் அது சரியாக போயிடுது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. அதனால் பரமேஸ்வரன் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறத இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளில் அவர் காமிச்சிருக்கார். ஜெய ஜெயசங்கர் ஹரிசங்கர மகாபிரிவா பாதமேச்சரணம், மகாபிரிவா பாதமேச்சரணம், மகாபிரிவா பாதம்.